ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். ஆண்டி லைன்ல இருக்கீங்களா? பிரேமா ஆண்டி. ஆமா இருக்கேன். சரி அடுத்தா. பாருங்க. நீ சரிவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, நீ சரிவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துடித்தேன் ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துடித்தேன் ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனே ஆராதனே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனே ஆராதனே, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவாறு நன்மை செய்தவாறு நன்றி நன்றி ஐயா, நல்லவாறு நன்மை செய்தவாறு நன்றி நன்றி ஐயா, வல்லவாரே நல்லவாரே ஆராதனை ஆராதனை, வல்லவாரே நல்லவாரே ஆராதனை ஆராதனை, பலியான செம்மாறு பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவாரே, பலியான செம்மாறு பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர், நல்ல ஒரு பாடல் பாடினாங்க. ஆண்டவர் தான் நம்ம ரட்சிக்கிற தேவன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு.
எத்தனை இன்னல்கள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் தான் எல்லாவற்றிலிருந்து நம்மளை ரட்சிக்கிற தேவன். ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக போகலாம். சூசன் சிஸ்டர் ஃப்ரம் சிகாகோ அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? ஆ பிரைஸ் தி லார்ட், லைன்ல இருக்கேன். அச்சம்மா ஆண்டி லைன்ல இருக்கீங்களா? அச்சம்மா ஆண்டி லைன்ல இருக்காங்களா? இல்ல. ஓகே. தெரியல. ஆ ஓகே சிஸ்டர். ஆ ஓகே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்றேன். பிரேமா ஆண்டி நல்லா பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க உங்க நல்ல அந்த ஒரு நல்ல அந்த என்னது உச்சரிப்போட எங்க இழுக்கணுமோ அங்க இழுத்து எனக்கு நல்லா இருந்தது ஆண்டி, ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நம்மளுடைய தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:5-12 வரைக்கும். பிலிப்பியன்ஸ் 3:5-12 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், மறுபடி வாசிக்கிறேன், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த வசனம் கிட்டத்தட்ட ஒரு 4 என்னைய அமை லைக் என்னோட ரொம்ப பேசிட்டே இருக்கு. எஸ்பெஷலி இந்த வார்த்தை 8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 10 இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணுகிறேன். இந்த எழுதினவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் ஆகிய பவுல். அவரை பத்தி தான் அவரு தன்னை பத்தி சொல்றாரு 5, 6, 7 எல்லாத்துலயும் அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துலயுமே அவர் ஹையஸ்ட் இன் எவ்ரி திங். அவருடைய காஸ்ட், அவருடைய படிப்பு, அவருடைய வருகிற வழி எல்லாம் பார்த்தா ரொம்ப என்னது வெரி எக்ஸலன்ட். நீங்க அதுல வந்து பழுதே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு, அதாவது புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் என்னது, மனுஷரால் ஒதுக்கப்பட்டவங்க, வெறுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, அவங்க திரும்பி பார்க்காதவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆயக்காரன், மீன் பிடிக்கிறவன், இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அவர்களை யூஸ் பண்ணுவோம் அதிகமா ஆண்டவர் தெரிந்தா திரித்தெடுத்தார் பயன்படுத்தினார். ஆனா பவுல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹி இஸ் த பெஸ்ட், எல்லாவற்றிலேக்கும் எல்லா தகுதியும் உடைய ஒரு ஆள் பாத்தீங்கன்னாக்கா பவுல். ரொம்ப ஆண்டவர் வந்து அவனை தெரிந்து கொள்ளும் போது அவன் இஸ் நாட் எதுக்குமே தகுதி அற்றவனா இருந்தான், சபையை துன்பப்படுத்துறவனா இருந்தான், அந்த மனுஷரை விசுவாசிகளை கிறிஸ்தவர்களை என்ன சொல்றது சித்திரவதை செய்யறதுன்னா அவனுக்கு சந்தோஷமான ஒரு வேலை. அப்படி இருந்த ஒரு பவுல ஆண்டவர் சந்திக்கிறார், அந்த கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவனுக்குள்ள வந்த மாற்றங்கள் வந்து இட் இஸ் அன்பிலீவபிள். எல்லாமே இருந்த ஒரு மனுஷன், நல்ல தகுதி இருக்கு,
பவர் கொடுத்துருக்காங்க, அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல பதவி இருக்கு. எந்த விதத்திலையும் யாரும் அவரை கீழே பேச முடியாது, கீழேயா பார்க்க முடியாது. அப்படியே உயர்ந்த இடத்துல ஒரு இருந்த மனுஷனை ஆண்டவர் தொடுறாரு, வேறு பிரிக்கிறாரு. அவனுடைய உள்ளம் எப்படி மாறுகிறது என்று பார்த்தால், எல்லா மேன்மையும் விட்டுறதுக்கு வெறுக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமான ஒரு பாத்திரமாய் பவுல் காணப்பட்டான். இப்போ நம்மெல்லாம் வந்து தாழ்வில் இருந்த நம்மை கத்தர் உயர்த்தினார். அப்ப நமக்கு இன்னும் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஐயோ, நான் யாரும் என்ன திரும்பி பார்க்காத நிலைமையில இருந்தேன், ஆண்டவர் உயர்த்தினார். தட் இஸ் அனதர், அது ஒரு ஆண்டவருடைய ஒரு பெரிய நாமத்திற்கு ஒரு சாட்சி. ஆனா பவுலினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. பர்ஃபெக்ட் லைஃப், நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஒரு ராஜா வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி எல்லாம் அந்த டைமுக்கு நடக்கும், அந்த நேரத்துக்கு நடக்கும், எல்லாம் நடக்கும். அவன் எதுக்கு கையேந்தி பவன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாம் அதின் காலத்துல நேர்த்தியாய் நடந்து வந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாசிச்சிருப்பீங்க, 9வது அதிகாரத்துக்கு அப்புறம் 28வது அதிகாரம் வரைக்கும் அவன் சிறுமப்படுத்தப்படுறான். பட்டினி, நிர்வாணம், என்னது, ஒரு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. எத்தனை முறை அவனை அடிச்சாங்க, எத்தனை முறை அவன் பட்டயத்துக்கு தப்பி ஓடினான், எத்தனை முறை அடிச்சு குற்றுயிராய் பட்டணத்திற்கு வெளியே அவன் 3 நாள் செத்தவனா கடந்தான், அப்புறம் எழும்பி உள்ள போனான். அவன் வாழ்க்கை முழுவதும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு பவுல் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஆண்டவர் வந்து பவுலை கொண்டு இந்த புதிய பாட்டுல புதிய சாரி சர்ச் ஆக்ட், அந்த சபை அப்படிங்கிறது வந்த அதனுடைய ஒரு ஒரு பயனியர் பர்சன். அந்த சபை இந்த அளவுக்கு விரிவாகிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு முதுகி எலும்பாய், சபைக்கு ஒரு முதுகு எலும்பாய், கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆணியாய் ஆண்டவர் வந்து பவுலை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அதுக்கு கடைசி வரைக்கும் பவுல் என்ன செஞ்சாரு, பாத்திரவானாய் காணப்பட்டான். எங்க போனாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, வசனத்துக்கும் தேவனுக்கும், தேவனுக்கு மாத்திரம் நடுங்குகிறவனா அவன் காணப்பட்டான். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பவுல் வந்து எல்லா வகையிலயும் நெருக்கம், எல்லா வகையிலயும் போராட்டம், எல்லா வகையிலயும் பிரச்சனை. யூதர்களை ஒரு பக்கம் அவர் என்ன செய்யறாங்க, நெருக்கிறாங்க. அடுத்தது நம்ம என்னது பரிசேயர் சதுசேயர் அவங்க ஒரு பக்கம் நெருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவனுடைய பவுலினுடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவுல நான் என்ன செய்யணும், வளரணும். அதுக்கு நான் என்ன, அதனாலதான் நான் என்ன பண்ணேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் குப்பையுமா என எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே ஏன் தெரியுமா, I want to know you. I want to understand you more and more and more. நாளிலே நான் எனக்கு ஆண்டவர் வைத்த கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறேன். நாம் எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவோ நாமளும் ஆண்டவருக்காக ஒருவேளை நம்ம இந்து குடும்பத்தில இருந்து வந்திருப்போமானால் நம்ம வெறுத்து வந்திருப்போம், எல்லாவற்றையும் வெறுத்து வந்திருக்கலாம். பட் நம்ம எல்லா ஆண்டவருக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள அப்படி ஒரு பின்னணயத்திலிருந்து வந்து நம்ம எல்லாம் நம்ம சிரமப்படுத்தப்பட்டாலும் அந்த ஒரு சூழ்நிலையில, அந்த பாதையில தேவன் நம்மை நடத்தி செல்லும் பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கம், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, ராஜா உன் பிரசன்னம் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற நிலைமையில நாம இருக்கிறோமா, அல்லது ஆண்டவரே எனக்கு இன்னும் இதை தாரும், அது ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பு இல்லை, நம்ம அவருடைய நாம அவர் பிள்ளைங்க, அவர் நம்ம அப்பா. ஆனா
நம்ம உலக நன்மைகளை மாத்திரம் கேட்கிறோமா, அல்லது ஆண்டவரை அறியணும்ன்ற ஒரு வாஞ்சையில நம்ம கேக்குறோமா? அது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிஞ்சா அவன் எதற்கும் என்ன செய்ய மாட்டான், பயப்படவே மாட்டான். எத்தனை தயவு செஞ்சு எல்லாரும் ஒண்ணு, நீங்க பவுலுடைய வாழ்க்கை தெருல நான் தயவு செஞ்சு அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. எத்தனை அடி, ஒரு அடியில பயந்து ஓடல, 2 அடியில பயந்து ஓடல, நைட்ல கூடையில வச்சு இறக்கி தப்பி போன்றாரு. எங்க போவானே தெரியாது, நைட்ல வழி தெரியாது, இன்னைக்கு மாதிரி பஸ் கிடையாது. அவ்வளவு ஒரு தைரியம், அவ்வளவு ஒரு வைராக்கியம். ஒரு பக்கம் ஆண்டவர் கொடுத்தாலும், ஒரு பக்கம் அசையாத ஒரு என்ன சொல்றது, அசைக்க முடியாத ஒரு பாத்திரமானா இருந்தார் யாரு, பவுல். ஏன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, அவ எல்லாவற்றையும் எதற்கு விட்டான் அப்படின்னாக்கா, தனக்கு பேர் வேணும், தனக்கு புகழ் வேணும், தன் நல்ல நிலைமையில வரணும், பெரிய சர்ச்சை சாபிக்கணும், ஒரு பெரிய இது கிடையவே கிடையாது. என்ன செய்யணுமா, அது நம்ம படிக்கும் போது நிஜமாலுமே நம்மளுடைய இருதயத்தை அந்த வசனங்கள் உடைக்கிறதா இருக்கிறது. வாசிக்கிறேன் நான் இன்னொரு ஒரு முறை 10 வசனம் பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், முதல்ல அவருடைய உயிர்த்தெழுதின வல்லமைய அறியணுமா, அப்புறம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணுமா, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். இப்ப எந்த அளவுக்கு அவருடைய, கொஞ்சம் நம்ம தியானம் பண்ணி பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம், இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் என்ன இத்தனை புதிய ஏற்பாட்டுல 13 நிருபங்களை எழுதியிருக்கிறவர் பவுல் தான். எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய பிரசன்ட் லைஃப், நம்ம பிராக்டிக்கல் லைஃபுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவரை வச்சுதான் எழுதினார். அப்படி இருந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் ஏக்கம், இருதயத்தின் குமுறல் என்னன்னு பார்த்தாக்கா, இன்னும் ஆண்டவரே அது வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுவதற்கு தகுதியாகும் படிக்கும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். அப்ப நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னாக்கா, நம்ம அப்புறம் வாசிக்கிறேன், 14 வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நீங்க டைம் இருந்தாலும் கொஞ்சம் பின்னாடி வாசிச்சு பாருங்க. அவருடைய ஏக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய மூச்செல்லாம் எல்லாம் இயேசு 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 தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் அது வந்து நானுமே வந்து அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு நிறைய தேவைகள், நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஊர்ல நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், நல்ல ஃபெலோஷிப் வேணும். அப்படி நம்ம இருக்கும்போது சில டைம்ல அதெல்லாம் நம்மள என்ன செய்யுது, திசை திருப்புது. நம்மளுடைய தேவைகள் சில நேரம் நமக்கு அது ஒரு பதஷ்டத்தை கொடுக்கிறது, ஐயோ என்ன பண்ணுவோம். பட் அது அந்த எண்ணங்களை நம்மளை ஆளுகை செய்ய விடாமல், நம்மை ஆளுகை செய்ய வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் டைம் கிடைக்கும் போதெல்லாம், என்ன செய்யறதுன்னு தெரியாது இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு ஜபம், ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும், ஆண்டவரே உம்மை நான் அறிய வேணும். ஆண்டவரை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டான் அப்படின்னாக்கா, அதை விட ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. ஒரு 2 பேரை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, அவங்க அவங்க ஆராதிக்கிற தேவன் என்ன செஞ்சிருந்தாங்க, அறிஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் யாரு, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய என்னது, அவருடைய புகழ் என்ன, வாட் இஸ் இஸ் நாட் புகழ் பவர், எல்லாவற்றையும் அறிந்த அவங்க என்ன செஞ்சாங்க, அவன் 7 மடங்கு அக்கினிய வந்து சூடாக்கும் போது அவங்க பயப்பட கிடையாது, அவங்க பின்வாங்கி போக கிடையாது, சரணடைய கிடையாது, தைரியமாய் நின்றார்கள். தைரியமா நின்றது மாத்திரமல்ல, ராஜாவை பார்த்து ஒரு டைலாக் வேற அவங்க விடுறாங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வித்தாலும் சரி, தப்பு விக்காவிட்டாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சிலைக்கு நானே வணங்க மாட்டேன். நம்மளுடைய வாழ்க்கையில சில டெசிஷன்ஸ நம்ம தைரியமா எடுக்கணும்.
ஐயோ இந்த டெசிஷன் எடுத்தா இந்த இது போயிடுமே, இந்த டெசிஷன் எடுத்தா இந்த இது போயிடுமே. நாம காம்ப்ரமைஸ் லைஃப் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், எனக்கு இந்த வசனம் உண்மையாலுமே என்னை போட்டு புடமிட்டு கொண்டு இருக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். நான் ஐபேட் வச்சிருக்கேன், அதுல ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் வச்சிருக்கேன், கேண்டி கிரஷ், அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு எங்கேயாவது நம்ம போய் வெயிட் பண்ணணும், இந்த பையனை கொண்டு எங்கேயாவது விடனா விளையாடுறதுக்கு. எனக்கு ஆண்டவர் 2 மாசமா நீ எல்லா கேமையும் டிலீட் பண்ணாதுன்னு ஆண்டவரே, எனக்கு அப்புறம் நான் தனியா இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு தனியா இருக்கும்போது எதுவுமே. அப்ப இந்த வசனம் என்ன வந்து ஆண்டவரே அறிகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுறேன். அப்ப எனக்கு மனசு சொல்லுது, கேவலம் இதை நீ வந்து நஷ்டம் என்ன, உனக்கு இன்னைக்கு நீ ஆண்டவர் அறிகிற அறிவு. எனக்கு ரொம்ப வேதனையாச்சு, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன். எனக்கு டிலீட் பண்ணிட்டவாட்டி எனக்கு இப்ப வந்து பைபிள் படிக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நான் ஆண்டவரோடு ஜபம் பண்றது எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஆண்டவர் பாருங்களேன், ஒரு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு கூட எனக்கே தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, உன்னோட பேசுற வசனத்தை நீ பேச, வேற எதையும் நீ பேச வேண்டாம். சரி ஆண்டவரே, அப்போ நம்மள ஆண்டவர் நம்மை அறிகிற அறிவை, நம்ம விட வேண்டிய காரியங்களை சில டைம்ல விட்டதான் ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியாது, பட் காட் நோஸ் எவ்ரி திங், கிரைஸ்ட் நோஸ் எவ்ரி திங். அப்போ நம்ம அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போகாதபடி, நம்மளும் சின்ன காரியமா இருக்கலாம், அந்த கேம்ஸ் விளையாடுறது நான் ஒண்ணு நாள் பூரா அதுல உட்காந்துருக்க மாட்டேன். சும்மா டைம் கிடைக்கும் போது, போர் அடிக்கும் போது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது, யாருக்காவது வெயிட் பண்ணும்போது பண்ணுவேன். ஆனா அது கூட ஆண்டவர் ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு நாள் என்ன விட்டாரு ஒண்ணு சொல்லல. இப்ப நான் என்னைக்கு இந்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவரே நான் உண்மை அறியணும்ப்பா, உண்மை அறியணும்னு டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு, ஓகே எதெல்லாம் அவருடைய வழியில எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெட்டுறாரு. அப்புறம் இன்னொரு ஒரு பர்சனை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண முடிக்கிறேன், யோபு. யோபு பயங்கரமா என்ன செய்தாரு, அவ நஷ்டம் அடைந்தார் இல்லையா, பிள்ளைங்க எல்லாரையும் இழந்தாச்சு. பிள்ளைகளை இழந்த, ஒரே நிமிஷம் டைம் பார்த்துருக்கேன், ஓகே. பிள்ளைகளை இழந்தாச்சு, ஆஸ்தி, மிருகம், எவ்ரி திங். இல்லை ஒரே நாள்ல பாப்பரானவர் அவரு தான் இல்லையா, காலையில வரைக்கும் பணக்காரர், நைட் ஆனாக்க அவரு வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு. அப்படி ஒரு நிலைமையில வந்த ஒரு யோபு. ஆண்டவர் ஆண்டவரை பத்தி அவர் என்ன சொல்றார் தெரியுமா, நான் வாசிக்கிறேன், யோபுக்கு எழுதின நிருபம் 23:24. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வசனத்தை நான் வாசி, அந்த காரணத்திற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் என்னை மறைக்காமலும் போனும்படி இப்படி இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, யோபு, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அப்போ அது எவ்வளவு பெரியதான ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன். அவருதான் எல்லாரையும் மல்டி மில்லியனர். அந்த அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மல்டி மில்லியனர். மல்டி மில்லியனருக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும், அவராதான் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு நொந்து போய் நம்பிக்கை இழந்து போய் மறுபடியும் மேல வருவதற்கு வழி வாசல்கள் இல்லாத ஒரு யோபு. அவருக்கு ஒரே ஒரு வைஃப் இருந்தாங்க, என்ன ஆலோசனை கொடுத்தாங்க, அவங்க அருமையான ஆலோசனை கொடுத்தாங்க, நீ மட்டும் எதுக்கு இருக்கிற, நீ செத்துப்போ அப்படின்னு அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவரை வந்து உற்சாகப்படுத்தினாங்க, அப்படிதானே. சரி, அப்போ என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு யோபுக்கு யாருமே இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் எல்லாம் சொன்ன அந்த அம்மா, நீயே செத்துப்போங்குது, என்ன பண்ணுவார், அவர் எந்த பக்கம் திரும்புவாரு. ஆனாலும் ஒரு முறை கூட என்ன செய்யல, ஆண்டவரை எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா, ஹி நோஸ் த காட். ஆண்டவரை அவன் அறிந்திருந்தான், அவர் யார் என்று நான் அறிந்தான். எவ்வளவு ஒரு பஞ்ச் டைலாக் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இப்ப எனக்கு அவசரத்துக்கு இன்னொன்னு சொல்ல, அந்நிய கண்களாலே இல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும், இந்த மாம்சம் தோல் முதலானவைகள் எல்லாம் என்ன செய்யும், போய் நான் மறுபடியும் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு மறுபடியுமா ஒரு ஒரு இடத்துல யோபு வந்து
சொல்வாரு. அப்போ எப்படி அவரு வந்து அவ்வளவு விசுவாசம் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அவரு அவரை உண்டாக்கினவரை அவர் அறிந்திருந்தார். மற்றபடி ஒரு மனுஷன் சொல்லியோ அவருக்கும் ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்ச ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. இப்ப அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், ஐயோ எல்லாம் முடிஞ்சு போனதுன்னு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோம், எப்படி ஆண்டவரோட உள்ள ஒரு ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொள்கிறோம், எப்படி அவர் அவருடைய சமூகத்துல போகும்போது எந்த நோக்கத்தோட நம்ம போறோம். அப்ப இந்த நாளில ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நம்ம என்ன எந்த ஜபம் என்ன பண்ணாலும் சரி, முதல்ல ஏசப்பா உண்மை நான் அறியணும். உண்மை அறிஞ்சா என்ன செய்ய முடியாது, என்னை யாரும் பிரிக்க முடியாது. அதே பவுல் சவால் விட்டு சொல்றாரு ரோமர்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார். ஏன்னா மரணம் வந்துச்சு, வியாகுலம் வந்துச்சு, நாசம் வந்துச்சு, பட்டயம் வந்துச்சு, நிர்வாணம் வந்துச்சு, தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியான எதுவும் வந்தோம், பவுல் என்ன செய்ய முடியல, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியல. அப்ப தைரியமா சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு எல்லாம் வரலாம், எல்லாமே இழந்து போலாம், ஆனா நம்ம இழக்க முடியாதது நிரந்தர நிரந்தரமானது ஒன்று இருக்குமானால் ஆண்டவருடைய அன்பு. அது நம்மளுடைய இருதயத்துல விதைத்திருக்கிற பட்சத்துல நம்ம எதை இழந்து போனாலும் நாம் என்ன செய்வோம், திரும்ப நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் யோப 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதே தேவன் என்ன செய்வாரு, நம்மள ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீ எதையாகிலும் நீ இழந்திருப்பாய், ஆனால் என்ன செய்வ, 100 ரத்தினியாய் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நீங்க எதை இழந்து போனாலும் இந்த பூமியில ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு 100 ரத்தினியாய் கொடுப்பார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், சொந்தங்கள் விட்டு போகலாம், எல்லாம் செய்யலாம். பட் ஆண்டவருக்காக நிக்கிற பட்சத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு கொம்பை கண்டிப்பா உயர்த்துவார். நம்மளுடைய விளக்கை கர்த்தர் என்ன செய்வாரு, ஏற்றுவாரு. நம்மளுடைய விளக்கு என்ன செய்யாது, அணைந்து போகாது. அது மாத்திரமல்ல, அந்த ஒரு ரட்சிப்பின் ஊற்று நம்மளுடைய சந்ததியில என்ன செய்யும், தொடர்ந்து வரும். சல்வேஷன் வந்து அது ஒரு ரட்சிப்பின் ஊற்றுகள் தான் சொல்லியிருக்கேன் ஒளியார். அப்ப அந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அது நிக்காது, அது அப்படியே ஃப்ளோவாயிட்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை நம்ம காத்து கொண்டு தக்க வைத்து கொண்டு இன்னும் மேலும் 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 ஆண்டவரை அறியணும், ஆண்டவரை அறியணும். பவுல போல எல்லாவற்றையும் விடுறதுக்கு ஹீஸ் ரெடி. எதுக்காக, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உண்மை அறியணும், வேற எதுவுமே சொல்லல எனக்கு. அதுதான் மறுபடியும் மறுபடியும் அப்படியே குத்திச்சு, ஐயோ நான் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும், அதெல்லாம் ஹீஸ் டூயிங் இட். பட் அவனுடைய உள்ளத்துல அந்த வாஞ்ச என்ன, ஆண்டவரே நான் அறியணும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஆண்டவரே இன்னும் வல்லமை தாங்க, இன்னும் அபிஷேகம், இன்னும் பவர் 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 தந்து கடைசியில ஆண்டவரையே நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உள்ளான அந்த வேர் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குதோ, மீதி காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், தானா காரியங்கள் நடக்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வேர் என்னது, நாம் அல்ல, நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த உறவு. அப்ப இந்த நாளிலே பவுல போல நம்ம தைரியமாய் நம்ம எல்லாவற்றையும் நாம இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழக்க முதல்ல நம்ம ரெடியா இருக்கணும். ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, அவரை அறிகிற அறிவிற்காக. ஒருவேளை நம்மள நீங்க சின்ன சின்னதா காரியங்கள் செய்யலாம், சீரியல் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போலாம், ஆனா ஆவியானவர் சொல்லும் போது நீங்க கீழ்படிவீர்களானால் அதற்குரிய பலனை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபித்து இந்த செஷனை முடிக்க விரும்புகிறேன். எங்களை நேசுகிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களை கூடி சேர்த்த கிருபைக்காக நன்றி. அப்பா அன்று எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள், எங்களுடைய பாடல்கள் சகலவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த வசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கத்தாவே, பவுல போல ஆண்டவரே உண்மை அறியணும்ப்பா, உம்முடைய வல்லமையா அறியணும்ப்பா, உம்முடைய
பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும் ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும் ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா சில டைம்ல பாடு வந்தா நாங்க ஓடுறோம் ஆண்டவரே, அவ்விதமானவர்களா இராதபடி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அந்த திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துல எந்த ரிசர்வேஷனும் இல்லாதபடி திறந்த உள்ளத்தோடு மூடு உறவாட எங்களுக்கு கிருபை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்களுக்குள்ளே வளர எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.